நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த ஒற்றை காட்டியானை 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது. கேரள வனப்பகுதியிலிருந்து வந்த ஆண் யானை ஒன்று நீலகிரியின் சேரம்பாடி பகுதியில் கடந்த 10 நாட்களாக வலம் வந்தது. பகல் நேரங்களில் தேயிலை தோட்டங்களில் சுற்றித் திரிவதும் இரவு நேரங்களில் வீடுகளை சேதப்படுத்தி வந்ததுமாக யானை இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு குடியிருப்புக்குள் புகுந்த யானை அப்பகுதியைச் சேர்ந்தவரின் வீட்டை இடிக்க முயன்றது. தகவலறிந்து வந்த வனத்துறை காவலர்கள் பட்டாசு வெடித்து காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கியுள்ளது. இதில் ஆளும் கட்சியான ஐக்கிய ரஷ்யா உள்ளிட்ட 14 கட்சிகள் போட்டியிடுகின்றன. 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் பல பிராந்தியங்களுக்கான சட்டமன்றம் மற்றும் ஆளுநர் தேர்தல்களும் நடைபெறுகின்றன. ரஷ்யர்கள் ஒரு வலுவான நாடாளுமன்றத்தை அமைக்க வாக்களிக்குமாறு அதிபர் புட்டின் கேட்டுக் கொண்டுள்ள நிலையில் இந்த தேர்தலில் பங்கேற்க எதிர்க்கட்சியான அலெக்சி நவால்னி கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆளுங்கட்சிக்கு எதிரான வேட்பாளர்களுக்கு அலெக்சி நவால்னி தரப்பினர் ஆதரவு கோரி வருகின்றனர். இந்நிலையில் அரசு நடத்திய கருத்து கணிப்பில் 30% குறைவான ரஷ்யர்களே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என தெரிய வந்துள்ளது.